ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பிரியாணி பிரதர்ஸ்லேருந்து பிரியாணி இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் என்ன ஈஸியாக காணும். இடம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுத்துருந்தா இப்போ தான் நமக்கு முட்டை கிடைக்குது. ஒரு பீஸ் வந்துருச்சுங்க, ரெண்டு மூணு அதோட பீஸ் கீழே வச்சுருக்கேன். இது தெரியும் நம்ம பேசிட்டோம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சு பீஸ் மேலே வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், பிரியாணி நம்ம கொட்டியாச்சு. அடுத்தது சின்னதாக ஏதோ டப்பா வச்சுருக்கேங்க, என்னன்னு பார்ப்போம். ரெட் அல்வா கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கலாம். சரி ஓகே, இது தள்ளி வச்சு. அடுத்து ஆனியன் ரைத்தா, ஆனியன் இருக்கு, தையலை மட்டும் காணும். பிரிஞ்சால் கிரேவி என்ன ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரைஸ் நல்லா வர வரையாக இருக்குங்க, கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சரி, முட்டையோட ஒரு வாய் வச்சு பார்ப்போம். முட்டை கொஞ்சம் பீஸு, ரைத்தா கொஞ்சமாக, அந்த கத்திரிக்காய் தொட்டு வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய வகையை போகலாம். சீசாக சொல்கிறேன், 200 ரூபா குவான்டிட்டிக்கு இது இவ்வளோ ஒத்துன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குறைஞ்சது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம், இது எனக்கு ஒருத்தனுக்கே போதும். கத்திரிக்காய் தொப்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நம்மளோட பிரெட் அல்வா வேணும்னு நான் டேஸ்ட் பண்ணல, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரெட் அல்வா குட், ரொம்ப ஆகாங்கிற லெவல்லலாம் இல்லை, நல்லாயிருக்கு. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து அப்புறமேல் பேசுகிறேன். அப்பா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி கத்திரிக்காய் தொக்கு நல்லா இருந்துச்சு. ரைத்தா தயிர் வச்சுருக்கலாம். பிரெட் அல்வா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மற்றபடி குவான்டிட்டி வைஸ் எல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் திருப்பூர் சைடு வந்தீங்கன்னா பிரியாணி பிரதர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.